1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலாகவே 1000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆகுது, டோட்டல் லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, 1000 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே பட்ஜெட் எவ்வளோ தேவைப்படுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் மொத்தமாக மெட்டீரியல் காஸ்ட்டு எவ்வளோ ஆகுது, அடுத்து லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு குவான்டிட்டியோட ப்ரைஸும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் பேக் மட்டும் எவ்வளோ தேவைப்படும் பார்த்தோன்னா 580 மூட்டை தேவைப்படும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 232,000 ஆகும். அடுத்து நம்ம ரிவர்ஸ் அண்டு அப்படி இல்லைன்னா எம் சாண்டு பி சாண்ட் டோட்டலாகவே நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து டோட்டல் குவான்டிட்டி 25 யூனிட் தேவைப்படும். அது எம் சாண்டாக இருந்தாலும் ஓகே, ரிவர்ஸ் அண்டாக இருந்தாலும் ஓகே. மொத்தம் அதோட ப்ரைஸ் 1,50,000. அடுத்து நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணுற 8mm, 10mm, 12mm, 16mm டோட்டல் ஸ்டீல் குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தோன்னா 4.5 டன்னு தேவைப்படும். இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 360,000 ஆகும். நம்ம பில்டிங்கில் காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுற 20mm, 40mm ஜல்லிலாம் எவ்வளோ டோட்டலாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 20mm மட்டும் 14 யூனிட் தேவைப்படும். இதோட அமௌண்ட்டு 53,000. 40mm ஜல்லி பார்த்தீங்கன்னா 6 யூனிட் தேவைப்படும். இதோட அமௌண்ட்டு 20,000 ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம டோட்டலாக 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தம் பிரிக்ஸ் குவான்டிட்டி மட்டும் 24,000 கல் தேவைப்படும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180,000 ஆகும். நம்ம 1000 ஸ்கொயர் ஃபீட் பேஸ்மெண்ட் கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் கிராவல் பார்த்தீங்கன்னா 26 யூனிட் தேவைப்படும். இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 38,000. நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல் டோட்டலாகவே எவ்வளோ லம்சமாக ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டோட்டல் அமௌண்ட்டாக போட்டுருவோம், 2,00,000 ஆகும். அடுத்து நம்ம பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் மொத்தம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ஆகும் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற டைல்ஸு, கிரானைட்டு, அப்புறம் கடப்பா ஸ்டோன், இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,000 ஆகும். அடுத்து நம்ம வுட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற டோட்டல் டோரு, விண்டோ, ஃப்ரேம்கெலாம் யூஸ் பண்ணுற டோட்டல் வுட் ஒர்க்குக்கு 1,00,000 ஆகும். ஃபைனலாக 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுங்கிறத இப்போ பார்ப்போம். டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,33,000 ஆகும். டோட்டலாக இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் நம்ம பார்க்க போகிற ஒர்க்கு சிவில் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, வுட் ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு, அப்புறம் அதர் எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு மொத்தம் 6.5 லட்சத்துலேருந்து 7.5 லட்சம் வரைக்கும் லேபர் காஸ்ட் ஆகலாம். இந்த டோட்டல் மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 5-10% வரைக்கும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம், இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டையும் அவங்களோட பிளானோட டிசைனையும் பொறுத்து இந்த ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம்.